கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று திடீரென பெரும் வெடிசத்தத்துடன் தீப்பற்றி எரிந்து எலும்புக்கூடானது. டீசல் டேங்க் சேதமடையாத நிலையில் நடந்தது விபத்தா சதிச்செயலா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து மயிலாடுதுறை நோக்கிச் சென்ற அரசு பேருந்து ஒன்று சிதம்பரம் பேருந்து நிலையம் சென்றடைந்தது. சிதம்பரத்தில் இறங்க வேண்டிய பயணிகள் இறங்கிய நிலையில் மற்ற பயணிகள் பேருந்திற்குள் அமர்ந்திருந்தன. அப்போது பேருந்தின் பின் இருக்கை அருகே திடீரென பெரும் வெடிச்சத்தம் போன்று கேட்டதாக கூறப்படுகிறது. பயந்து போன பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு கீழே இறங்கிய நிலையில் பேருந்து தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் பேருந்து முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பெரும் போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பேருந்து காடியில் வைக்கப்பட்டிருந்த ஸ்டெப்னி எனப்படும் மாற்று டயர் வெடித்து டீசல் டேங்கில் தீப்பிடித்ததாக முதலில் கூறப்பட்டது. ஆனால் தீயை அணைத்து முடித்து பார்த்தபோது டீசல் டேங்க் சேதங்கள் ஏதுமின்றி காணப்பட்டுள்ளது. எனவே ஏதோ ஒரு மர்ம பொருள் வெடித்திருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.